அன்பிற்குரியோரே, மனிதனுடைய வாழ்க்கையில் பேச்சு என்பது மிக இயல்பான இன்றியமையாத ஒரு இடத்தை பெற்றிருக்கு. நம்முடைய பேச்சுக்கள் அநேக மக்களை கவர்ந்து இழுத்திருக்கும், அநேக தாக்கங்களை அது உண்டு பண்ணியிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்பதை திருமறை நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது. பவுல் தன்னுடைய கடிதத்தில் கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்றார்: உங்கள் பேச்சு எப்பொழுதும் இனியதாயும் சுவையுடையதாயும் இருப்பதாக. லெட் யுவர் ஸ்பீச் ஆல்வேஸ் பி கிரேஷியஸ், சீசன்ட் வித் சால்ட் என்று அவர் சொல்லுவார். நாம் பேசுகின்ற பொழுது நாம் எப்பொழுதுமே நம்முடைய வார்த்தைகளில் கட்டுப்பாடு இருக்கும். ஆனால் எந்த நேரத்தில் நாம் இதை பேசுகிறோம் என்பதில் அநேக நேரத்தில் நமக்கு புரிதல் தேவைப்படுகிறது. இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நாம் எப்படி பேச வேண்டும், ஹவு டு மைண்ட் யுவர் ஸ்பீச் என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவது ஸ்பீக் இன் டைம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் நாம் பேச அழைக்கப்படுகிறோம். தமிழில் ஒரு அழகான சொற்றொடர் இருக்கிறது, காற்றுள்ள போதே தூற்றிக்குள் என்று சொல்லுவார்கள். நம்முடைய வார்த்தைகளுக்கு கூட அப்படித்தான். நாம் பேசுகின்ற பொழுது, நமக்கு கொடுக்கப்படுகின்ற நேரத்தில் நாம் பேசுகின்ற பொழுது தான் அது அநேக மக்களுக்கு பயனுடையதாக இருக்கும். நிறைய நேரத்தில் நாம் பேசலாம் என்ற முயற்சி செய்வோம், ஆனால் அதற்குரிய காலகட்டங்கள் இருக்காது. இரண்டாவது பார்க்கின்ற பொழுது, ஸ்பீக் அட் த ரைட் டைம். சூழ்நிலையை உணர்ந்து நாம் பேச அழைக்கப்படுகின்றோம். அநேக நேரத்தில் ஒரு வேர்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் சொல்லுகின்ற பொழுது 10 பேருக்கு நடுவில் நாம் சொன்னாலும் அது நல்ல பயனை தரும். ஆனால் ஒரு கடிந்து கொள்ளுதனுடைய வார்த்தை யாருக்காவது சொல்லுகின்ற பொழுது, அவர்களை தனியாக அழைத்து சொல்லுகின்ற பொழுதுதான் அது அவர்களுக்கு உண்மையாகவே மனமாற்றத்தை தரும். நாமும் கூட நம்மளுடைய வார்த்தைகளில் எப்படி பேசுகிறோம் என்பதாம் நினைவில் கொள்ள வேண்டும். மூன்றாவது பார்க்கின்ற பொழுது, ஸ்பீக் இன் த ரைட் வே. சரியான முறையில் நாம் பேச வேண்டும். பவுலடிகளார் சொல்லுகிறதை நாம் எண்ணி பார்ப்போம். உங்களுடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே கிருபை நிறைந்த வார்த்தைகளாக இருக்க வேண்டும். யூ ஸ்பீக் இன் அ கிரேஷியஸ் வே, யூ ஸ்பீக் இன் லவ் என்று அவர் சொல்லுகின்றார். இன்றைக்கும் கூட நம்முடைய வார்த்தைகளை மாத்திரம் நாம் எண்ணி பார்க்கின்ற அதே தருணத்தில் நாம் எப்படி பேசுகிறோம் என்பதையும் எண்ணி பார்க்கணும். ஸ்பீக் இன் டைம், ஸ்பீக் அட் த ரைட் டைம், ஸ்பீக் இன் த ரைட் வே. காட் பிளஸ் யூ.